சுந்தரி சீரியல் முடிவுக்கு வர போறதை பத்தி ரொம்ப உருக்கமா முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை கேப்ரலா அவர்கள் ரொம்ப உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி பாத்துட்டு வர சீரியல்ல ஒண்ணுதான் சுந்தரி. இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான குழந்தைகள் ரசிகர்கள் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். தமிழ் மற்றும் அகிலன் பண்ற குடும்ப தினத்துக்காகவே இந்த சீரியல் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. அதை யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அதவசடனா இந்த சீரியல கூடிய சீக்கிரம் முடிய போறதா சொல்லிட்டாங்க. இது சீரியல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சீரியல்ல நடிக்கிற நடிகர்களுக்கும் சோகத்தை தான் உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில இதை பார்த்து இந்த சீரியலோட ஹீரோயினான கேப்ரலா அவர்கள் இந்த சுந்தரி சீரியல் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கல. சீசன் ஒன்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதை விட அதிகமா எனக்கு இந்த சீசன் டூக்கு உங்க சப்போர்ட்ட கொடுத்திருக்கீங்க. இந்த 4 வருஷம் ஜேர்னி இப்போ முடிவுக்கு வர போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் எங்க போனாலும் சரி என்னைய கலெக்டரமானதா மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க சுந்தரி சீசன் ஒன்ன 850 எபிசோடு கொண்டு போனோம். இந்த சீசன் மட்டும் அட்லீஸ்ட் 700 எபிசோடுக்கு மேலேயாச்சும் போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்கல. இந்த சீசன் 2 இப்போ வெறும் 250 எபிசோடுக்கு மேல போயிருக்கிற நிலையில சீரியல் முடிக்க சொல்லிட்டாங்க. மேலும் சீரியல் சீக்கிரம் முடிய காரணம் என்னன்னா அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போறதுனால எங்க சீரியல் அவசர அவசரமா முடிக்க சொல்லிட்டாங்க. எங்க கிட்ட இன்னும் அடுத்த பல மாசத்துக்கான கதை இருக்கு. ஆனா என்ன பண்றது, சீரியல் முடிக்க சொல்லி சேனல் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் எல்லாரும் சுந்தரி சீரியல் முடிக்காதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு மீண்டும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சா உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் கேப்ரலா அவர்கள் சுந்தரி சீரியல் முடிய போறதை பத்தி சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் சுந்தரி சீரியல் நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாட்டு 360 சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.